நம்ம இன்றைக்கி ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் ஏறுறதுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ தான் ட்ரெயின் வந்திருக்கு, நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் ட்ரெயினில் இருக்கு ஏறுறாங்க, அப்படி எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக வெளியூர்லேருந்து வராங்க ட்ரெயினில் ஏறுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரெயின் வந்துடுச்சு, நம்ம இப்போ ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டினாலே நமக்கு ஞாபகம் வந்து இந்த டாய் ட்ரெயின் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது லைக் பொட்டானிக்கல் கார்டன், தொட்டப்பட்டா இதெல்லாம் ஞாபகம் வந்தாலுமே நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்னன்னா அந்த டாய் ட்ரெயினில் ஒரு வாட்டி போயிடணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த டாய் ட்ரெயினில் போகிறதுக்காக நீங்கள் பார்த்தாலே தெரியும். வாங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம டாய் ட்ரெயினில் போக போகிறதில்ல, நம்ம ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து காலையில் வந்து 9 o'clock ட்ரெயின், எவ்வளோ மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த ட்ரெயினில் போகிறாங்க என்னென்னு பார்க்குறது தான் மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1908 இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல தான் இந்த மாதிரி நீராவி என்ஜின் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இடத்துல தான். அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் ரயில்வே மியூசியமும் இருக்குது, அது இல்லாமல் ஹெரிட்டேஜ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது தான். இது ப்ளஸ் உங்களுக்கு இது இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் டார்ஜிலிங்லேயும் உங்களுக்கு ஷிம்லாலையும் இந்த மாதிரி நீராவி என்ஜின் ட்ரெயின் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு ஒரு பெருமை என்னென்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டியில் இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயின் இருக்குது. இது நம்ம இப்போ யார் ஊட்டிக்கு வந்தாலும் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்க்குறது இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆக்சுவலி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் ஆகும். இந்த இடைப்பட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 tunnel வந்து இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 250 bridges, நம்ம கேட்கும்போது இவ்வளோ பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போகுதா அப்படின்னு தோணும், அவ்வளோ சிறு பெரிய பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகுறது கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆகும். நம்ம அது வரைக்கும் இந்த ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 40 kilometer ஸ்பீட்லேருந்து 60 kilometer ஸ்பீட் மட்டும்தான் போகும், அதுக்கு மேலே போகாது. இது பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 stops இருக்குது இந்த ட்ரெயினில். நீங்கள் காலையில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் காலையில் 9 o'clock ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு 1 மணி ஆகும். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 500,000 டூரிஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வந்து போகிறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் கோவிட்னால பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு, பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சீசனில்.
இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 போல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிக்கெட் கவுண்டர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலும் இருக்குது ப்ளஸ் செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு இருக்குது.